Hi guys, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த வண்டி தான், the Bajaj Pulsar N250. ஓகேங்களா? இந்த பைக் வந்து இதே ஸ்பெசிஃபிகேஷன், இதே இன்ஜினில் இன்னொரு பைக் இருக்குது, F250. ரெண்டுமே ஒரே நாள் தான் லான்ச் பண்ணாங்க. பட் எனக்கு கம்பேரிட்டிவ்லி இந்த பைக் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஒரு நேக்கட் ஸ்போர்ட்ஸ்னால ஆல்ரெடி எனக்கு ஒரு நேக்கட் ஸ்போர்ட்ஸ் மேலே ஒரு தனி ஒரு விருப்பம் நினச்சிக்கோங்களேன். ஓகே, அதெல்லாம் விட்டுட்டு இந்த பைக்கை பற்றி பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு 250 cc இருக்கிற ஒரு பைக். ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்சு பிஹெச்பி 24 சம்திங், டார்க் வந்து 21 சம்திங். அதை பற்றி நம்ம கண்டுக்க போகிறதே கிடையாது. ஏன்னா நம்ம வந்து ஓட்டும் போது எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். பேப்பரில் வந்து நீங்கள் என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம், ஆனால் அது வந்து நீங்கள் பைக்கில் கொண்டு வர முடியுமா முடியாதா அப்படிங்கிறதா நமக்கு தேவை. நமக்கு பேப்பரில் இருக்கிற ஸ்பெக்ஸ் வந்து தேவையே இல்லை. பைக் நமக்கு எந்த அளவுக்கு அது ஃபீல், அந்த ஃபீல் எப்படி கொடுக்குது அப்படிங்கிறதா நமக்கு தேவை. ஓகேங்களா? ஓகே, நம்ம அதை ஓட்டிக்கிட்டே பேசலாம். இப்போ வந்து நம்ம லுக்கை பற்றி பேசலாம். லுக் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த பைக் வந்து எங்கேயோ யார் யார் கூடயோ எங்கேயோ ஒரு சின்ன சின்ன, அதாவது பஜாஜ் அவங்க கம்பெனிலேருந்து நிறைய பைக் வந்து இந்த பைக்கில் இருந்து எடுத்து போடுவோம், இந்த பைக்கில் இருந்து எடுத்து போடுவோம் அப்படி எடுத்து போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு பைக் பண்ண மாதிரி தான் எனக்கு என்னமோ ஃபீல் ஆகுது சைடை பார்க்குற அளவுக்கு. ஆனால் ஃப்ரெண்ட் செக்ஷனை பார்த்தீங்கன்னா வேறு ஏதோ ஜாப்பனீஸ் பைக் கூட எனக்கு ரொம்ப ரிலேட்டிவாக தெரியுது. ஓகேங்களா? வேறு ஏதோ ஜாப்பனீஸ் பைக்கு எங்கிட்ட கைண்டாக அந்த மாதிரி ஒரு ஒரு ஃபீல். ஓகேங்களா? ரியர் செக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இங்கிருந்து பார்க்கும்போது ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது இல்லை, ஒன்றுமே கிடையாது. ஒரு டயர் வந்து இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் வைடரான டயர் கொடுத்துருக்கலாமே, ஏன் இப்படி பண்ணுறாங்க பஜாஜ் எனக்கு தெரியல. ஆக்சுவலாக இது வந்து ஒரு 130 செக்ஷன் டயர். ஓகேங்களா? ஒரு 140 இல்லை 150 வேண்டாம், ஓகே 140 செக்ஷன் டயர் கொடுத்துருக்கலாமே, நல்லா இருந்திருக்குமே. சரி ஓகே, விடுங்க, அதை நம்ம ரெண்டாவது போடும்போது நம்மளாம் மாற்றிக்க வேண்டியதான். டபுள் பேரல் எக்ஸாஸ்ட். இந்த எக்ஸாஸ்ட் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு டொமினோர் அளவுக்கு இல்லைனாலும் அந்த கிரண்ட் இதில் கிடைக்குதுங்க. எஸ், ஒரு டொமினோர் 250 அளவுக்கு இந்த பைக்கில் கிரண்ட் இல்லை. ஓகே, நான் ஒத்துக்கிறேன். பட் இந்த பைக்குக்குன்னு ஒரு யூனிக்கான எக்ஸாஸ்ட் நோட்டை வந்து அவங்க உருவாக்க நினச்சிருக்காங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. இந்த பைக்குக்குன்னு ஒரு ஸ்பெஷல் சவுண்டு வேணும் அப்படின்னு சொல்லி உருவாக்க நினச்சிருக்காங்க. வண்டி வந்து லோவர் ஆர்பிஎம்மில் வந்து ரொம்ப சவுண்டு விடலைனாலும், பட் ஹையர் ஆர்பிஎம்மில் வந்து வண்டி வந்து நல்ல சவுண்டு ப்ரொடியூஸ் பண்ணுது. ரோட்டில் இருக்கிற எல்லோரும் நம்மளை பார்க்குறாங்க. ஓகேங்களா? வேறு லுக்கை பற்றி எனக்கு வந்து பெருசாக ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. லுக்கு வந்து ஒவ்வொருத்தங்களை வச்சு அது மாறிக்கிட்டே இருக்கும். எனக்கு பிடிக்கும், மற்றொருத்தங்களுக்கு பிடிக்காது. நம்ம அதை பற்றி வந்து மெயினாக பேச போகிறதே இல்லை. ஓகேங்களா? வேறு எனக்கு இதிலேருந்து டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சதுன்னா இந்த சீட்டு தான். நல்லா இருக்குல்ல, ஒரு ப்ரீமியம்னஸ் ஃபீல் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஃபீல் ஆகுது. சீட்டு வந்து ஓகே, ரெண்டுமே சேம் குஷனில் பண்ண மாதிரி தான் இருக்குது. பட் பேக் சீட் வந்து கொஞ்சம் குஷன் கம்மியாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஓகேங்களா? ஃப்ரண்ட் சீட்டை விட பேக் சீட் வந்து கொஞ்சம் குஷன் கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. பட் இந்த பைக்கில் வந்து எனக்கு, நான் ஓட்டிகிட்டு வரும்போது, இப்போ நான் ஓட்டிகிட்டு இந்த இடத்துக்கு ஓட்டிகிட்டு வரும்போது எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, இந்த பைக்கில் வந்து ரொம்ப உங்களுக்கு ரியர் செட்டாக உட்கார முடியாது. ஓகேங்களா? உங்களுக்கு ஓரளவுக்கு மேலே ஸ்போர்ட்ஸ் இது வேணும், நீங்கள் கொஞ்சம் பின்னால் ஏறி உட்கார நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உட்கார முடியாது. ஹை ஸ்பீடில் போகும்போது ரொம்ப விண்ட் அடிக்குங்க மேலே, அப்படிங்கும்போது நீங்கள் கொஞ்சம் டக்கின் பண்ணி உட்கார மாதிரி தான் இருக்கும். அப்படி உட்காரணும்னு நினைக்கும் போது இந்த சீட் வந்து இப்படி மேலே ஏறி இருக்கு. பார்த்தீங்களா? இப்படி மேலே ஏறி இருக்கிறனால வந்து நமக்கு வந்து கொஞ்சம் பின்னால் இழுத்து உட்கார சங்கட்டமாக தான் இருக்குது. ஓகேங்களா? அப்போ எனக்கு இன்னொரு விஷயம் ஏன் புரியாதுன்னா, ஏன் இந்த பல்சருக்கு இப்படி பண்ணுறாங்க? இதெல்லாம் இது வந்து எனக்கு என்ன பொறுத்தளவுக்கு ஒரு கிராஷ் கார்டே கிடையாது. இந்த கிராஷ் கார்டு வந்து உங்களை எந்த கிராஷ்லேருந்து காப்பாற்ற போகிறதே கிடையாதுங்க. NS 200 விட இந்த கிராஷ் கார்டு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப மோசமாக இருக்குது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வண்டியை பற்றி சொல்லணும்னா, வண்டியில் நீங்கள் ஏறணுன்னு என்ன ஃபீல் பண்ணுவீங்கன்னா, வண்டியோட வெயிட்டு, அதாவது ஒரு 250 cc இருக்கிற வண்டியில் மேலே நீங்கள் ஏறி உட்காந்த மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகாது. நீங்கள் ஏதோ ஒரு சின்ன பைக் மேலே ஏறி உட்காடுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகும். ஹைட்டு ஒரு மேட்டரே கிடையாது. எனக்கு வந்து கால் வந்து ஃபுல்லாக எட்டுதும், ரெண்டு சைடும் வந்து எட்டலைனாலும் ஓகே. ஒன் சைடு நான் வந்து ஒரு 5.56 அவ்வளோதான் இருப்பேன். ஒரு 5.5 இல்லை 5.6 அவ்வளோதான் இருப்பேன். அதுக்கு மேலே இருக்க மாட்டேன். ஹைட்டு சென்டிமீட்டரில் சொல்லணும்னா ஒரு 169 இல்லை 170 அந்தளவுக்கு தான் நான் இருப்பேன். ஓகேங்களா? ஹேண்டில் பார் பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா ஸ்ட்ரெயிட் ஹேண்டில் பார், ஒரு சிங்கிள் பீஸ் ஹேண்டில் பார் போட்டுருக்கிறதுனால வந்து வண்டி வந்து உங்களுக்கு வந்து ஹேண்ட்லிங் வந்து பக்காவாக இருக்குது. ஓகேங்களா? உங்களுக்கு ஓட்டும் போதும் சரி, ஹேண்ட்லிங் வந்து பக்காவாக இருக்குது. அப்புறம் எனக்கு இன்னொரு பிரச்சனை என்னென்னா பார்த்தீங்களா, இவ்வளோதான், இதுக்கு மேலே வண்டியை வந்து வளைக்க முடியாது, இவ்வளோ தான் வளைக்க முடியும். அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு டைட்டாக ஒரு ஒரு ரோட்லேருந்து யூட்டர்ன் எடுக்கிறீங்கன்னா, ஒன்று நீங்கள் வந்து நல்லா வண்டியை சரித்து கார்னர் பண்ணணும், இல்லைனா போயிட்டு மறுபடியும் வண்டி ரிவேர்ஸில் இழுத்து அதுக்கப்புறம் திருப்பணும். கொஞ்சம் திருப்புறதுக்கு வந்து கொஞ்சம் சங்கட்டமாக தான் இருக்குது. வேறு எனக்கு இதில் பிடிச்சதுன்னா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் நல்லா இருக்குல்ல. ஒரு
இந்தியன் பைக்கில் இந்தளவுக்கு பண்ண முடியுமா அப்படிங்கிறது இருக்கேன். எனக்கு இது வந்து அவ்வளோவா பெரிய இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் இல்லைனாலும் இதில் நமக்கு தேவையான எல்லாமே இருக்குது. அதுலேயும் இந்த டாக்கோ மீட்ரு வந்து எனக்கு எப்பயுமே ரொம்ப பிடிக்கும். அந்த ஒரு நம்ம கையை கொடுக்க கொடுக்க இந்த டாக்கோ மீட்ரு, இந்த நீங்கள் என்ன தான் இப்போ புது டிஜிட்டல் மீட்டரில் கட்டம் கட்டமாக ஏறி போனாலுமே இந்த ஒரிஜினல் இந்த ஓல்டு ஸ்கூல் டாக்கோ மீட்ரு பார்க்கும்போது எனக்கு அப்படி இருக்கும். ஏன்னா இந்த டாக்கோ மீட்ரு வந்து வேறு ஒரு ஃபீல் கொடுக்கணும் வச்சுக்கோங்களேன் மனசில். நீங்கள் கையை கொடுக்க கொடுக்க அந்த டாக்கோ மீட்ரு ஏறுமா அப்போ ஒரு ஃபீல். அது வந்து எப்படி சொல்கிறது அது எனக்கு தெரியல, சொல்ல தெரியல, அது அனுபவிச்சவங்களுக்கு அது தெரியும். அப்புறம் சுவிட்சஸோட குவாலிட்டி கேட்டிங்கன்னா எல்லாமே பக்காவாக இருக்குது. ஒரு ப்ரீமியம் பைக்கோட ஃபீல் வருதா அப்படின்னு கேட்டிங்கன்னா வருது, கண்டிப்பாக சுவிட்சஸோட ஃபீல் வருது. எனக்கு ரொம்ப அந்த ப்ரீமியம் நெஸாக தெரிஞ்சது வந்து இந்த செல்ஃப் சுவிட்சு தான். எப்படின்னா செல்ஃப் ஸ்டார்ட்டோட சுவிட்ச் வந்து நீங்கள் தொட்ட உடனே சிங்கிள் ஸ்டார்ட்டில் ஸ்டார்ட் ஆயிடுது. நல்லா இருக்கானா பார்த்தீங்களா, அது வந்து ஒரு சுவிட்ச் மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகலை, சாரி அது ஒரு சுவிட்ச் மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகலை, ஆனால் அது நல்லா இருக்குது. ஒன்று உங்களுக்கு எதுவும் ஒரு ஒரு ஃபீல் ஆகும், அதாவது ஒரு 250cc பைக்கு மாதிரி அப்படி அப்படி ஒரு ஃபீல் ஆகாமல் நீங்கள் எதுவும் ஒரு சின்ன பைக் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஆனால் அந்த ஃபீல் எப்போ உங்களுக்கு போயிடும்னா இந்த செல்ஃப் மேல் நீங்கள் கையை வச்சு வண்டியை ஸ்டார்ட் பண்ண உடனே அந்த ஃபீல் போயிடும். ஏன்னா அந்த கிரண்டு, அந்த எக்ஸாஸ்டோட கிரண்டு வந்து உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கு, ஒரு ஸ்மூத்தான அதே டைமில் கொஞ்சம் ஒரு அக்ரஸிவான சவுண்டு, ஆனால் பட் ஸ்மூத்தான சவுண்டு, பட் வைப்ரேஷன் வருதுங்க தெரியுதா. இந்த இடத்துலலாம் இந்த இடத்துல இருந்தால் 4000 ஆர்பிஎம் தான் போயிருக்கு, ஆனால் வைப்ரேஷன்ஸ் வந்து லைட்டாக கிக் ஆகுது. சரி நம்ம ஐடி வண்டி நுப்பாட்டி பார்த்து திரிக்கிட்டு வைப்ரேஷன் இருக்குன்னு சொல்லக்கூடாது, வண்டி ஓட்டி பார்த்துட்டு சொல்லுவோம். ஓகே நான் இந்த ரோடில் இது வந்து ஒரு உள் ரோடு சவுண்டு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி வந்து ரிவ்யூ பண்ணால் நான் மெயின் ரோட்டில் போயிட்டு பார்ப்போம். ஓகே நம்ம வந்து மெயின் ரோடுக்கு வந்துட்டோம். வண்டி வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்மூத்தாக ஃபீல் ஆகுது, வண்டி வந்து டிரைவ் பண்ணும்போது வந்து ரொம்ப ஸ்மூத்தாக ஃபீல் ஆகுது. அப்புறம் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், கிளச்சு வந்து ரொம்ப லைட்டாக இருக்குது, அதாவது கிளச்சு வந்து லைட்ரு சைடாக இருக்குது, ரொம்ப லைட்டாக இருக்குது. கிளச்சு வந்து உங்களுக்கு சிட்டியில் ஓட்டும்போது வந்து உங்களுக்கு பெயினே ஃபீல் ஆக போகிற கிடையாது, ரொம்ப லைட்டாக இருக்குது கிளச்சு. ஏன்னா இதில் ஸ்லிப்பர் கிளச் இருக்குது, அதனால் வந்து கிளச்சு வந்து ரொம்ப லைட்டாக இருக்குது. அதே மாதிரி தான் கியரும், கியரும் வந்து நல்லா கரெக்டாக அந்த பர்செப்ஷன் வந்து கரெக்டாக இருக்குது. நீங்கள் அந்த போட்டிங்கன்னா கியர் வந்து மிஸ் ஆகாது, ஃபால்ஸ் நூற்று விழுகிறதோ அந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இது வரைக்கும் ஃபேஸ் பண்ணல. ஃபால்ஸ் நூற்று கிடையாது, கிளச்சு வந்து லைட்டாக இருக்குது, கியர் ஷிஃப்டிங் வந்து ஸ்மூத்தாக இருக்குது, கிளச் அண்ட் கியர் சைடு வந்து வண்டி எந்த பிரச்சனையுமே இல்லை. த்ரோட்டில் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அதாவது கொஞ்சம் ஸ்மூத்தான த்ரோட்டில் ரெஸ்பான்ஸ்னு சொல்லுவேன், அக்ரெசிவ் கிடையாது. நீங்கள் என்ன தான் வண்டியை ஓங்கி கை கொடுத்தாலுமே வண்டி வந்து அதோட ஸ்மூத்தாக தான் அதோட வந்து ஸ்பீடை பிக்கப் பண்ணுது. ஒரு ராவான ஒரு பவர் கிடையாது, ஓகேங்களா. ஒரு ரா பவர், ஒரு 250cc-க்கான ரா பவர் வந்து உங்களுக்கு கிடையாது, ஒரு ஒரு ஸ்மூத்தான ஒரு கியரிங், அதே மாதிரி ஒரு ஸ்மூத்தான ஆக்சிலரேஷன், அவ்வளோதான். வண்டி வந்து ரொம்ப ஸ்மூத்தாக தான் அப்படியே ஏறும், வண்டி வந்து சரசர சர சரசரெலாம் ஏறி போகாது, அப்படியே ஸ்மூத்தாக அப்படி பையே ஏறி போகும். 100 வரைக்கும் வந்து ஈஸியாக பிக் பண்ணிடுது வண்டியோட இன்ஜின் வந்து எந்த ஸ்ட்ரெஸ்ஸுமே இல்லாமல் 100 வந்து ஒரு 1 to 100 வந்து 0 to 100 வந்து ஸ்மூத்தாக பிக் பண்ணுது. 100 மேலே இன்ஜின் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸர் சைடுக்கு போயிடுது, அதாவது கொஞ்சம் இன்ஜினோட கடினமான சைடுக்கு கொஞ்சம் போயிடுது இன்ஜின் வந்து, அப்படியே கொஞ்சம் கஷ்டப்படுது. 100 மேலே பிக் பண்ண வந்து இன்ஜின் கஷ்டப்படுது, பட் அப்படி இருந்துமே 120 வந்து இன்ஜின் ஈஸியாக பிக் பண்ணிடுது, ஓகேங்களா. ரொம்ப கஷ்டப்படாமல் 120 பிக் பண்ணிடுது. அந்த 120 to 130 வந்து ஒரு ரொம்ப நேரம் இருக்கும், 120 to 130 வந்து மினிமம் ஒரு 5 minutes எடுத்து வச்சுக்கோங்களேன். நான் ஒரு டைம் பார்க்கல, ஆனால் என்னோட நம்ம மனசில் தோணும்ல ரொம்ப நேரமாக ஏறுது, 120, 121, 122, 123 மறுபடியும் 122 வரும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி அது வந்து நீங்கள் இந்த மாதிரி ரோட்டில் அச்சீவ் பண்ண முடியாது. ஒரு ஹைவேல ஸ்ட்ரெயிட் ஹைவேல போகலாம், பட் என்ன கேட்டிங்கன்னா ஒரு 80 to 100 வந்து கரெக்டான ஸ்பீடு அந்த வண்டிக்கு, ஒரு 80 to 100 இல்லை 110 வரைக்கும் நான் சொல்கிறது ஹைவேஸில் மட்டும்தான், ஓகேங்களா. ஹைவேஸில் வந்து ஒரு 80 to 100 இல்லை 110 அந்த மாதிரி ஒரு ஸ்பீடுக்குள்ளே போகிறதுக்கான பக்காவான வண்டி. பட்டு உங்கள் மேலே ஒரு 50 உங்கள் மேலே ஓவராக காத்தடிக்க கிளம்பிடும். ஹைவேலாம் இந்த வண்டியை வச்சுட்டு நீங்கள் ரொம்ப தூரம்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு டயர்ட் ஆகுங்க. ஏன்னா ஒரு இருக்கலாம் நிறுத்திட்டு காமிச்சு தரேன். என்னோட ஆக்சுவல் ரைடிங் ஸ்டாண்ட்ஸ் வந்து இப்படி, ஓகேங்களா. நான் அதிலிருந்து இவ்வளோ இது கீழே போய் தான் என்னோடய ஹேண்டில் பார் பிடிக்க வேண்டியது, ஓகேங்களா. ஏன்னா இப்படி தான் என்னோட கை நேரம் இருக்கணும், அதுலேருந்து இவ்வளோ கீழே போய் தான் நான் கையை பிடிக்கேன், ஓகேங்களா. பார்த்துக்கிட்டிங்களா, இவ்வளோ தான் கை கீழே போய் தான் நான் பிடிக்கேன். ஏன்னா அப்படிங்கும்போது நான் கொஞ்சம் ஒரு ஸ்போர்ட்டினஸாக தான் உட்காந்துருக்கேன், ஓகேங்களா. அதுக்காக நிமிந்தெல்லாம் உட்கார முடியாது, கொஞ்சம் ஸ்போர்ட்டினஸான ஒரு போஸ்டர் தான்.
அதனால் உங்களுக்கு வந்து ஹைவேல வந்து நீங்கள் போகும்போது விண்ட் அடிக்கும். சரி, விண்ட் அடிக்குது, நீங்கள் வந்து இப்படி டக்கின் பண்ணி இப்படி உட்காரலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா வண்டி இப்படி பின்னால் போக முடியாது. ஏன்னா அந்த சீட்டு நான் சொன்னல, சீட்டு வந்து இப்படி இப்படி கருவாக இருக்குது, அதனால் பின்னாலேயும் போக முடியாது. அந்த மாதிரி டைமில் வந்து ஹைவேக்கு வந்து பைக் செட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியல. இது இதை விட F250 வந்து ஹைவே கொஞ்சம் செட் ஆகும்னு நினைக்கிறேன். பட் இந்த பைக் எங்கே செட் ஆகும்னா சிட்டி ரைடுக்கு இந்த பைக் செம்மையாக இருக்கும். ஈஸி ஃப்ளெக்சிபிள், அதாவது நீங்கள் வண்டியை வந்து கட் கட் கட்டு 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 அடிக்காது தெரியுமா, அந்த மாதிரி இந்த வண்டி ஈஸியாக இருக்குது, ஏன்னா ஸ்மூத்தாக இருக்குது. வண்டி வந்து வெயிட்லெஸ், ஈஸியாக நீங்கள் இப்படி சந்தில் கட்டடிச்சு போகலாம். நான் அப்படி பண்ண மாட்டேன், இல்லை சொல்கிறேன், அந்த மாதிரி பண்ணுறதுக்கு வந்து இந்த வண்டி வந்து நல்லாயிருக்கு, ஈஸியாக கட்டடிச்சு போகலாம். அதே மாதிரி லோ இன் டார்க் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கு. வண்டி வந்து டக்குன்னு ஒரு ஸ்டாண்டிங் பொசிஷன்லேருந்து மூவிங் பொசிஷனுக்கு டக்குன்னு வந்துடுது. வண்டி வண்டி வந்து ஸ்ட்ரெஸ் ஆக மாட்டேங்குது, ஓவராக ஸ்மூத்தாகவே வண்டி வந்து மூவ் ஆயிடுது. ஓகேங்களா, அதனால் சிட்டிக்கு வந்து வண்டி வந்து பக்காவாக இருக்கும். சிட்டிக்கு வந்து வண்டி வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது, பக்காவாக இருக்கும். பிரேக்கிங் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான். ஒரு 70, அதாவது முன்னால் பிரேக் வந்து ஒரு 70%, பின்னால் பிரேக் வந்து ஒரு 30%, அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா எந்த பிரச்சனையும் வரப்போறதில்லை. அதே மாதிரி பிரேக் வந்து ப்ரொக்ரெசிவான ஒரு பிரேக், அதாவது நீங்கள் வந்து எந்த அளவுக்கு முறுக்கி பிடிக்கீங்களோ அந்த அளவுக்கு வண்டி நிற்கும். நீங்கள் இப்படி பையை பிடிச்சிங்கன்னா பிரேக் பையத்தான் யூஸ் ஆகும். அப்படி நீங்கள் முறுக்க முறுக்க பிரேக் வந்து டக்குன்னு நிற்கும். நீங்கள் வேறு ஒரு 250cc எதுக்கு பற்றி நான் இது சொல்கிறேனே, டியூக் 250லாம் வந்து பிரேக் இப்படி லைட்டாக தொட்டாலே கச்சின்னு குத்தும். அந்த மாதிரிலாம் அந்தளவுக்கு பிரேக்கிங் பைட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை, ஒரு ப்ரொக்ரெசிவான பிரேக் தான். அதாவது இந்த பல்சர் சீரீஸுக்காகவே ஒரு பிரேக் இருக்கும்ல, என்எஸ்லேயும் அப்படி தான் இருக்குது, ஆர்எஸ்லேயும் அப்படி தான் இருக்குது, இதுக்கு முன்னால் அந்த 220லேயும் அப்படி தான், அந்த மாதிரி ஒரு பிரேக்கிங். ஓகேங்களா, வேறு ஏதாவது சொல்ல மாட்டேன்னா என்ன. அப்புறம் கார்னரிங்கெலாம் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கார்னரிங் வந்து கொஞ்சம் டவுட்டு தாங்க. ஏன்னா இது வந்து சஸ்பென்ஷன் வந்து ஹார்டாகவும் இல்லை, அதுனால் ரொம்ப லூஸாகவும் இல்லை, ஒரு மாதிரி ஒரு மீடியம் டைப்பான சஸ்பென்ஷன். நீங்கள் வந்து ஹை ஸ்பீடில் கார்னரிங் பண்ணும்போது வண்டி வந்து வாபிள் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா வண்டி வந்து மோரோவர் வெயிட்லெஸ், ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. அதே மாதிரி வண்டி வந்து சஸ்பென்ஷன் வந்து அவ்வளோ ஹார்டர் சைடு கிடையாது. நம்ம கேடிஎம் அந்த பைக் மாதிரி பைக்கில் இருக்கிற மாதிரி ரொம்ப ஹார்டான ஒரு சஸ்பென்ஷன் கிடையாது. ஏன்னா இது வந்து ஒரு ஒரு பர்பஸுக்காக உருவாக்கின வண்டி மாதிரி எனக்கு தெரியல, மல்டி பர்பஸ் வண்டி மாதிரி தான் இருக்குது எல்லாமே. அதாவது எந்த இதுலேயும் செட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வண்டி. நீங்கள் ஃபேமிலிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா அதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ப்ரோ நான் இது எதுவுமே கிடையாது, நான் சும்மா ஆஃபீஸுக்கு போயிட்டு வந்துடுவேன், சிட்டிக்குள்ளே ஓட்ட போகிறேன் அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் ட்ராவல் பண்ணுவேன் அப்படினாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு பைக், ஆல்ரவுண்டர், அப்படி ஒரு ஆல்ரவுண்டரான பைக் மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது தவிர. பட் இது வந்து ஒரு ஒரு பர்டிகுலர் கேட்டகரிக்கு வந்து இந்த பைக் நம்ம வந்து பண்ண முடியாது. ஏன்னா பைக் வந்து உங்களுக்கு வந்து நீங்களா சிட்டிலேயும் வந்து பைக் வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது, ஈஸியாக நீங்கள் வந்து ஃப்ளிக் பண்ணி போய்கிட்டே இருக்கலாம். சிட்டியில் வந்து உங்களுக்கு வந்து பைக் வந்து ஏதாவது ஒரு இது பண்ண போதா அப்படின்னு கேட்டிங்கன்னா சிட்டி வந்து உங்களுக்கு வந்து சிட்டியில் அந்த பைக்கில் வச்சு நீங்கள் விளையாடலாம். கண்டிப்பாக சொல்கிறேன், சிட்டி வந்து இந்த பைக்கோட ப்ளே கிரவுண்டு. ஓகேங்களா, வண்டியோட ஹீட்டிங்லாம் எப்படி இருக்குது ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹீட்டிங் வந்து ரொம்ப பிரச்சனை இல்லைங்க. ஆனால் நான் இப்போ ஒரு 2 hours அந்த வண்டி ஓடிக்கிட்டு இருக்கேன், செப்பல் தான் போட்டிருக்கேன், இருந்துமே அந்த ஹீட்டிங் வந்து எனக்கு பெருசாக வந்து ஃபீல் ஆகலை. ஓகேங்களா, பெருசாக ஃபீல் ஆகலை. நீங்கள் லாங் ட்ரைவ் கொண்டு போகிறீங்க, வண்டி வச்சு லாங் ட்ரைவ் போகிற மாதிரி ஐடியா இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் ஷூ யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு எதுவுமே தெரிய போகிறதில்ல. ஓகேங்களா, ஹீட்டிங் வந்து ரொம்ப பெரிய பிரச்சனை எனக்கு தெரியல அந்த வண்டியில். அப்புறம் ஹை ஸ்பீடு கார்னரிங்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஹை ஸ்பீடில் வந்து வண்டி வந்து ஓபிள் ஆகுங்க. அது வந்து ஏன்னா சஸ்பென்ஷன் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது, அதனால் நீங்கள் ஹை ஸ்பீடில் வந்து கார்னரிங் வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். இருந்தாலும் சிட்டி ரைட்ஸ் அண்ட் கம்யூட்ஸ்க்கு வந்து பைக் வந்து சூப்பராக இருக்கும். ஓகேங்களா, அக்ரெசிவாக ஓட்டுறதுக்கு இந்த வண்டி வந்து செட் ஆகுமான்னு தெரியல, ஆனால் அமைதியாக ஓட்டுறதுக்கு இந்த வண்டி சூப்பராக இருக்கும். அதே மாதிரி வண்டிக்கு வைப்ரேஷன்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா வண்டி வந்து லோ ரெவ் பேண்ட்ஸில் வந்து வைப்ரேஷன்ஸ் வந்து ரொம்ப கிடையாது. ஒரு 0 to 100 வந்து வைப்ரேஷன் கிடையாது, 100க்கு மேலே போகும்போது தான் வைப்ரேஷன் வந்து கிக்கின் ஆகுது. கிக்கின் ஆனாலுமே ஒரு 120 ஆகும்போது அந்த வைப்ரேஷன் போயிடுது. ஒரு 100 and 120 அந்த வைப்ரேஷன் இருக்குது. மறுபடியும் ஒரு வண்டி ஒரு 120 பிக்கப் ஆகிடுச்சுன்னா அந்த 120 தான் அப்புறம் வைப்ரேஷன் வந்து காணாமல் போயிடுது. அதுக்கப்புறம் வண்டி 120, 125 அப்படியே தான் நிற்கும். ஓகேங்களா, நீங்கள் வந்து என்ன கேட்டால் ஒரு வண்டி வந்து ஒரு 70 to 90 or 100 இதுக்குள்ளேயே மெயின்டைன் பண்ணுங்க, அதுதான் இந்த வண்டிக்கு வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஸ்பீடு. இது வந்து வண்டி வந்து ஒரு ஸ்பீடாக போகிறதுக்காக ஒரு வண்டி மாதிரி தெரியல எனக்கு. எனக்கு வந்து இந்த வண்டி வந்து ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ரைடு தர ஒரு வண்டி மாதிரி தான் இருக்குது. ஓகேங்களா, அக்ரஷனும் ஒரு ரொம்ப இதோ மாதிரி எனக்கு தெரியலை. ஒரு கம்ஃபர்டபுளான ரைடில் ஒரு ஸ்மூத்தான டிரைவிங்கில் கொண்டு போகிற வண்டி மாதிரி தான் எனக்கு என்னமோ இந்த வண்டியை பார்த்தா ஃபீல் ஆகுது.
அவ்வளோதான் கைஸ். வேறு நான் சர்வீஸ்னு கேட்டிங்கன்னா ஒரு பெய்டு சர்வீஸ் வந்து ஒரு 1200 ரூபா இல்லை 1300 ரூபா அந்த அளவுக்குள்ளே தான் வரும். ஏன்னா பஜாஜ் வந்து என்றைக்குமே சர்வீஸ் காஸ்ட் வந்து ரொம்ப பெருசாக இதாக போகிறது இல்லை. நீங்கள் ஒரு நல்ல ஷோரூம் கண்டுபிடிக்கணும் பஜாஜுக்கும். ஏன்னா பஜாஜும் எப்படி சொல்கிறது, ஷோரூம் வந்து எல்லா ஷோரூமும் நல்லா சர்வீஸ் பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா டவுட் தான். நீங்கள் ஒரு நல்ல ஷோரூம் கண்டுபிடிக்கணும் பஜாஜை பொறுத்தளவுக்கு. நெக்ஸ்ட் வண்டியில் ஏதாவது ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்குன்னு கேட்டிங்கன்னா எனக்கு இப்போதைக்கு இவ்வளோ தான் தெரியுது. ஏன்னா நான் இப்போ ஜஸ்ட் ஒரு 2-3 மணி நேரமாக தான் வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். எனக்கு அந்தளவுக்கு தெரிஞ்சதுலேருந்து நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஓகேங்களா. நான் என்னோடய எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு நினைக்கேன். இதுக்கு மேலே ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கேளுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு கமெண்ட்டில் ரிப்ளை பண்ணுறேன் ஓகேங்களா.